ஏ திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்க் டாட் காம் தேங்க்யூ ஸோ மச் என் நான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு நிறையா நான் வந்து நிறையா தமிழ்ல நான் பேசுகிறத பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது நான் வந்து மோஸ்ட்லி ஒரு இன்டர்னலாக கான்வர்சேஷன் ஃபுல்லாக நான் இங்கிலீஷில் தான் பேசுவேன் பட் அதனால தமிழ்னு நான் சொல்லும் போது இந்த மொழியை சொல்லலை நான் தமிழ்னா தமிழ் உணர் அந்த தமிழ் மக்களை சொல்றேன் ஏன்னா இந்த இன்சூரன்ஸ்ல என்னங்க கன்சல்டிங் இதுக்கு காசு கொடுத்து கன்சல்ட்டிங் பண்ணல நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி என்ன பிடிக்காதவங்க இருப்பாங்க அதுலயுமே இந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு சில நேரம் தமிழ்நாட்டு எனக்கு லீவ் விட்டுரும் ஒரு சில பேர் ஒரு சில ஒரு நாள் ஒருத்தவங்க கன்சல்ட் பண்ணுவாங்க ரெண்டு நாள் ரெண்டு பேர் பண்ணுவாங்க பிஸ்னஸ் கொடுக்குறவங்க ரொம்ப கம்மி தான் ஏன்னா நானும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வைக்க மாட்டேன் டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று தான் நான் அப்ப அதுவுமே நம்ம நமக்கு பிஸ்னஸ் கொடுத்தவங்களுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேங்குது அப்படிப்பட்ட மிட்டாயாக இருக்கு நான் வைக்கிற மிட்டாயி பட் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப மனசில் ஆழமாக எனக்கு தோணும் பரவாயில்ல ஏதோ என்னையும் வந்துட்டு இந்த மக்கள் வந்து வாழ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் பண்ணுறது வந்து ஐ டூ கான்டென்ட் ரைட்டிங் ஐ டூ ரெக்ரூட்மெண்ட் அப்பப்போ பண்ணுறேன் இதுவும் என்னுடைய என்னோடய டேயில் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுது இந்த ஃபினான்ஷியல் கன்சல்ட்டிங்கும் அதனால் நம்ம வந்து நான் அதனால்தான் நான் இந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணுறேங்க இட்ஸ் கால் வெங்கட் டுவெல்த் டாட் காம் நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன் நீங்கள் போய் பாருங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நான் கோர்ஸ் ஃபீ அது மாதிரி வைக்கல நாளைக்கு அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா நான் கோர்ஸ் அதை சேல் தான் பண்ண போகிறனு தெரியல எனக்கு ஏன் கோர்ஸ் ஃபீ வைக்கலன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன் கால் பண்ணால் அந்த பையன் பத்து இருபது நாள் முன்னாடி அந்த பையன் என்ன சார் உங்கள் நைட் பதினொன்றரை மணிக்கு ஹி ஷுட் பி தேர்ட்டி அந்த மாதிரி ஏஜில் இருக்கும் ஒரு கிராமத்துலேருந்து கால் பண்ணார் சார் உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்னன்னே தெரிஞ்சுட்டேன் அப்படின்னாரு சரிப்பா அப்படின்னு மறுபடியும் அதே தான் சொன்னார் அப்புறம் மூணாவது தடவை இல்லைங்க உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் தெரிஞ்சே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாதுனாரு எனக்கு ரொம்ப அவர் பேசின விதம் அவருடைய இயல்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாரி ஏதோ ஒன்று நம்மகிட்ட கன்சல்ட்டிங் பண்ணாட்டியும் பரவாயில்ல ஏதோ ஒன்று நம்ம எதோ நல்லது பண்ணியிருக்கிறோமோ நானே நினச்சிக்கிட்டேன் அதனால தான் நான் வந்து இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணும்போது நான் இங்கிலீஷில் மாத்திரம் பண்ணிவிட்டு போகலாம் நான் இல்லை நான் தமிழில் விட்டு கொடுக்க விரும்பலை அதனால தான் தமிழ்லையும் நம்ம இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சரை பண்ணணும்னு இருக்கிறேன் ரொம்ப சிம்பிளான எஃபர்ட் தான் அதுக்கு நான் செலவுலாம் பண்ணும் பட் இருந்தாலும் அப்படியாவது எனக்கு பிஸ்னஸ் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது பட் நான் கொடுக்காட்டியும் பரவாயில்ல ஐ ஐம் ஐ ஓன் மை லிவிங் டூயிங் திஸ் அஸ் ஆஃப் நவ் அண்ட் சம் அதர் ஒர்க்கு ஏன்னால் இதை மாத்திரமே நம்பி இருக்க முடியாது பட் இருந்தாலுமே எனக்கு வந்து என்னென்னா நாளைக்கு நான் வாட் ஐ டூ என்னுடைய கெரியர் எப்படி போனாலும் இது ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரில் இருந்தால் தான் இது நான் எந்த அளவுக்கு ஆழமாக ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியிலிருந்து டேர்ம் இன்சூரன்ஸுங்கிற மிட்டாய் வந்து நல்ல மிட்டாயின்னு மற்றவங்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேங்கன்னு உங்களுக்கு புரியும் அதுக்காக நான் பண்ணியிருக்கிறேன் ஐ ஹோப் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் அப்பாவை நான் எப்போவுமே நினச்சிப்பேன் ஆஃப்டர் மை ஃபாதர் பாசிட்டிவே ஒன்லி ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ் வித் மை ஃபாதர்ஸ் பிளெஸிங்ஸ் எங்கள் அக்கா தான் சொன்னாங்க ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி மை சிஸ்டர்ஸ் ரிசர்ச் சயின்டிஸ்ட் இந்த யோஸ் அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி யாருமே உன்ட்டு எதுவும் வாங்கலை ஆன்லைனில் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காத ஒன்றையும் நம்பி இந்த ஒரு நாலு பேர் பேசுகிறாங்க அதனால் இந்த இண்டஸ்ட்ரிலேயும் நீ என்ன பண்ண முடியும்னு பாருன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ வித் தட் செட் திஸ் இஸ் வெங்கட் வெல்த் டாட் காம் சாரிங்க டப்ள்யூ டப்ளியூ டபிள்யூ போடலன்னா இந்த செட் சைட்டில் வரமாட்டேங்குது நீங்கள் டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ போட்டுக்கோங்க ஐ ஹாவ் டு ஃபிக்ஸ் சம் இஸ் யூஸ் இன் எனிகேஸ் இப்போ இப்படி நீங்கள் லாக்இன் பண்ணி பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்மூத்தாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன் வந்து இங்கிலீஷ் வேஷன் எல்லாருமே ரெண்டுலையுமே இப்போ ஒரு சாப்டர் தான் போட்டிருக்கேன் ஆஸ் ஆஃப் நவு ஒரு ஆர்கனைஸ் ஸ்டக்சரில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் அதாவது சும்மா பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருக்குது இது வந்து தமிழ் வேர்ஷன் நீங்கள் ரெண்டுமே தனித்தனி கோர்ஸாக இருக்கும் உள்ள லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு அம்மா எங்கள் அப்பா இது என்ன பேர் வைக்கலான்னு பார்த்தேன் எங்கள் அப்பா படத்துக்கு முன்னாடி தான் நான் சீட்டு போட்டு பார்ப்பேன் வெங்கட் வெல்தன்னு எங்கள் அம்மா எடுக்க சொன்னேன் அதனால நான் பண்ணியிருக்கிறேன் பட் என்ன வந்து என்ன சொல்கிறது டூயிங் சம்திங் டு அர்ன் மை லிவிங் பட் இருந்தாலுமே ஏதோ ஒரு நல்லது பண்ணுறேன்னு நானா நினைக்கிறேன் ஐ ஹோப் நீங்கள் போய் அதை பார்த்து நீங்களும் வந்து எங்கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துச்சுன்னா நான் கொடுத்தா ஐ வில் பி வெரி ஹாப்பி இட் ஹெல்ஸ் மீ அர்ன்மென் லிவிங் இல்லாட்டியுமே ஒரு அவேர்னஸ் அது என்ன க்ரியேட் பண்ணுறதுனால என்ன நம்ம போகும்போது நம்ம எதையும் தூக்கிட்டு போக இல்லை எனக்கு என்னமோ இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இது நல்லதுன்னு நான் நினைச்சிட்டு இப்போ நான் டேர்ம் இன்சூரன்ஸுக்குன்னு அந்த ஒரு கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் நான் பண்ணுறேன் அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன் வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் ஐ ஹோப் இங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நல்லா இருங்க மறுபடியும் நான் இதை மாத்திரம் நான் ஐ ஐம் டெய்லிங் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஐ ஹார்ட் ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரி வந்து என்ன ஏன்னோ இட் ஜஸ்ட் த்ரூமியாவே அப்போ வந்து என்னை சப்போர்ட் பண்ணது வந்து இண்டிவிஜுவல் இந்த மக்கள் தான் அதில் வந்து எல்லா லோயர் பாற்றாமத்தா பிரியமில் இருந்து ஒன் குரோர் டென் குரோர் ஆனுவல் இன்கம் பேச்சிருக்கிறேன் வெறும் இருபதாயிரம் ரூபா பதினஞ்சாயிரரூபா மாதம் சம்பாதிக்கணுன்ட்டு நான் பேசியிருக்கிறேன் எல்லாருமே வந்து எனக்கு ஒன்று தான் தான் நான் தமிழ்லையும் அந்த ஸ்கூல் ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது நான் பண்ணணும்னு முடிவு பண்ணேன் ஏன்னா ரீஜினல் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு ஒரு பவர் இருக்குங்க முக்கியமாக தமிழுக்கு அந்த பவர் இருக்குதுன்னு சொல்லுவேன் ஒரு நல்ல விஷயம் சொன்னால் அதை கரெக்டாக எடுத்துக்குவாங்க நமக்கு பிஸ்னஸ் கொடுக்கணுங்கிறதுலாம் ரெண்டாவது ஏன்னா அவங்களுக்கு அந்த வசதி இருக்காது கன்சல்டி ஃபீ பே எப்படும் தோணாது பட் இருந்தாலுமே ஐ திங்க் அவேர்னஸ் பாட்டை எடுத்துக்கோங்க இருந்து மற்றது என்ன ஃப்யூச்சரில் பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐ டோன் நோ ஹவ் மை லைஃப் ஜேர்னி வில் பில் வில் பி பட் தென் இதுவே எனக்கு ஐம் வெரி அபவுட் இட் ஏதோ ஒரு ஏதோ நான் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நல்லா இருங்க குட் லக் ட்யூ